பெரிய டிஸ்க்ளைமர் என்ன, பட் அங்கதான் ட்விஸ்டே. டாடா, என்னம்மா என்ன தேய்ச்சி குளிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹே ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க நிவி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டாடா, கீ மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். கீ மாய்ஸ்சரைசர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இதுக்கான ரிவ்யூ வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி ஃபெப்ரவரி 8 ஆகுது. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக இந்த ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், இந்த மாய்ஸ்சரைசர் நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்கிறேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கவே இல்லை. இது பண்ணி ஒரு 9 டேஸ் ஆக போகுது இதையோட. பட் நான் ஃப்ரிட்ஜிலலாம் எதுலேயுமே வைக்கல. அப்படியே மாய்ஸ்சரைசர் பண்ணதுலேருந்து வெளியவே ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருந்தேன். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர். எந்த கெட்டெல்லாம் போகலை, எந்த பேட் ஸ்மெல்லு ஆடான ஸ்மெல் எதுவும் இல்லை. அந்த கீயோட ஸ்மெல் மட்டும்தான் இருந்தது. எப்படி யூஸ் பண்ணலான்னு நினச்சேன்னா, மாய்ஸ்சரைசர் மாதிரி தானே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ரிமூவ் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். 10 டேஸ்க்கு வந்து இதே மாதிரி பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். பட் அங்கே தான் ட்விஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட் டே அப்ளை பண்ண உடனேமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்து அப்ளை பண்ணேன். ஃபேஸ் வந்து அப்படியே ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டால் நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 100 தடவை இல்லை, 1000 தடவை கழுவுனாலும் நெய் தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. இது வந்து கையில் நம்ம போட்டு பார்த்து காமிக்கிறதுக்கும் ஃபேஸில் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கையில் ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா, அப்படியே அப்சர்வ் ஆகிக்கிச்சு கையில் போட்டது. பட் ஃபேஸில் வந்து அப்படி அப்சர்வ் ஆக மாட்டேங்குது, ஆயில் அப்படியே நிற்கிது. ஆயிலியாக இருக்குது. ஸோ இது அப்படியே நைட் ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு வாஷ் பண்ணுறப்போ இப்படியே கண்டினியூஸாக 10 நாளும் தொடர்ந்து மூஞ்சில் இவ்வளோ ஆயிலை போட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பிம்பிள் வந்து வரும் அப்படின்றனால சரி ஒரு 1 ஹவர் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஒரு 1 ஹவர் சும்மா ஒரு கீ எடுத்து போட்டுட்டு 10 டேஸ் யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த டவுட்னால நான் என்ன பண்ணேன்னா, குவாஷா ஏதாவது வச்சு இல்லை நீங்கள் கையில் கூட ஃபேஸ் மசாஜ் வந்து பண்ணலாம். ஒரு 1 ஹவர் நல்லா ஃபேஸ் மசாஜ் பண்ணால் ஃபேஸ்க்கும் நல்லாயிருக்கும், நம்ம மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணேன். ஒரு 3rd டே அப்படிங்கிறப்போ மார்னிங் நான் வந்து கண்ணாடியில் பார்க்குறப்போ, நான் கண்ணாடியில் இப்படி வச்சு பார்க்குறப்பே எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லா விசிபிளாக தெரியுது. நானும் ஊற்று பார்க்குறேன், பார்த்தா இந்த இடத்துல நல்லா அந்த ஹோல் வந்து நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல ஃபுல்லாக புளி 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 புளியாக தெரியுது. நான் ஒருவேளை மாய்ஸ்சரைசர் போட்டனால தான் அப்படி இருக்குமோ, ஒரு ஓட்ட ஓட்டையாகவே நல்லா கண்ணில் பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு இருந்தது. அப்போ ஃபேஸில் பிம்பிள்லாம் எதுவுமே வரல, இது மட்டும்தான் தெரிஞ்சது. யூஸ் பண்ணி பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிம்பிள் ஏதாவது ரொம்ப வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணேன். அன்றைக்கி நைட் வந்து நான் ஃபேஸில் குவாஷால் பண்ணலை, கையில் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்குறப்போ இங்கே டச் பண்ணுறப்போ இந்த ப்ரோஸ் கிட்ட வந்து பெயின் ஆகுது. இந்த பிம்பிள்லாம் தொட்டோம்னா வலிக்குள்ள அந்த மாதிரி இந்த இடத்துல பெயின் ஆகுது. செக் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல ஒரே ஒரு பிம்பிள், ப்ரோக்குள்ளே ஐப்ரோ ஹேருக்குள்ளே வந்து அப்படியே ரெட் ஆகி இந்த இடத்துல வீங்கிருச்சு பல்ஜா அந்த மாதிரி ஆயிருச்சு. செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்பவும் அடங்கலையே சரி போட்டு பார்ப்போம், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குமா பார்ப்போம். கை வலிக்கு 100 சுத்துங்க, இந்த ஷோல்டர்லாம் கழுந்து போச்சு, அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்ல, சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். காலையில் இந்த இடத்துல வந்துருச்சு. இந்தோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்தது இல்லாமல் இந்த காது கிட்ட, இந்த காதில். ஏன்னா இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறப்போ நான் இடையில வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. ஏதாவது ஃபேஸ் பேக்லாம் போட்டுகிட்டே இருப்பேன், இந்த மஞ்சள் பால் அது இதுன்ட்டு அரிசி மாவு ஏதாவது போட்டுட்டே இருப்பேன். இந்த 6-7 நாளும் நான் எந்த ஃபேஸ் பேக்குமே யூஸ் பண்ணல. சப்போஸ் இதனால வந்ததா இல்லை நியூவாக ஏதாவது ட்ரை பண்ணி வந்ததா நமக்கு தெரியாதுல்ல, அதனால நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஈவன் அலோவேரா போடுவேன் நைட்டு, அதுவுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். இது மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். இந்த இடத்துல பிம்பிள் வச்சிருச்சு. சரி இதை இதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பம்ப் மாதிரி தான் இங்கே வச்சுது. பட் இது எப்படி பஸ் ஆயிருச்சு, பிம்பிள் வந்து பெருசாகி பஸ் வைக்கிற மாதிரி ஆயிருச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வச்ச பொருள் எல்லாமே வந்து பஸ் வச்சதுன்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படியே ஆக்னி வந்து ரொம்ப அசிங்க ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன். நான் நிறுத்தினதுக்கப்புறமா என்னோட இந்த ஓப்பன் போர்ஸ் விசிபிளாக தெரிஞ்சிச்சுன்னு சொன்னதில்ல, அது வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. எப்பவும் போல நார்மலாக ஸ்கின் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படியாச்சு. புதுசாக அதுக்கப்புறம் எந்த ஆக்னியும் வரல. சரி இதுக்கு மேலே இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ண வேணாம், நம்ம ஸ்கின்க்கு செட் ஆக மாட்டேங்குது. நான் இது ஏன் சொல்கிறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிம்பிள் வருது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் ஏன் இதை இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, எனக்கு பிம்பிள் ஃபேஸே கிடையாது. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த பிம்பிள் ஃபேஸ் அப்படிங்கிறதே கிடையாது. எனக்கே வந்து யூஸ் பண்ணுறப்போ இங்கெல்லாம் பிம்பிள் இங்கே பொறி பொறியாக அப்படியே ஒரு மாதிரி பொறி பொறியாக பிம்பிள்லாம் வச்சு பஸ் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, ஆல்ரெடி ஆக்னி நிறையா இருக்குது, ஆக்னி போர் ஸ்கின் இருக்கவங்களாம் யூஸ் பண்ணிங்கன்னா
இது நீங்களே வந்து நிறைய ஆக்னி வந்து உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இதையும் தாண்டி இல்லை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா யுவர் கால் யுவர் விஷ், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் தயவு செஞ்சு ஆக்னி இருக்கவங்க, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, ஆக்னி போர் ஸ்கின் இருக்கவங்க, ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க இவங்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆயில் நிறைய இருக்க விஷயத்தை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் ஸ்கின்க்கு சூட் ஆகாது, கண்டிப்பாக சூட் ஆகாது. நிறையா பேர்த்துக்கு நிறைய டவுட்லாம் வரும், என்னென்னா மாய்ஸ்சரைசர் தானே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம கிளென்ஸ் டோனர் மாய்ஸ்சரைசர்லாம் வந்து போடுவோம்ல, அந்த மாய்ஸ்சரைசருக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா சத்தியமாக முடியாது. நீங்கள் கிளென்ஸ் பண்ணி டோனர் போட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் போய் கிளென்ஸ் பண்ணிட்டு தான் மேக்கப் போடுற மாதிரி இருக்கும். மேக்கப் அண்டர் மேக்கப்புக்கு கீழே யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இது கிடையாது. நைட்டே நைட்டே வந்து போட்டுட்டு அப்படியே போய் தூங்குறீங்க அப்படின்னாலும் ஸ்மெல் வந்து ஆடாக வருதா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க. மாய்ஸ்சரைசர் மேக்கிங் வீடியோவில் வந்து கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஸ்மெல் வந்து வருதுங்க. எப்படி வருதுன்னா எடுத்து அப்ளை பண்ணுறப்பெல்லாம் நமக்கு தெரியல. நான் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பில்லோவில் வந்து சாஞ்சிருந்தேன், அப்போ தெரில. அடுத்த நாள் வந்து அதே பில்லோவில் நம்ம படுப்போம் இல்லையா, அப்போ ஒரு மாதிரி பில்லோவே நாறுது, இந்த நெய் வாசம் அடிக்குது. இன்னொன்று டெய்ரி ப்ராடக்ட்டு நெய் ஸ்மெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு இது ஒத்தே வராது. நான் வெளியெல்லாம் போகல, மேக்கப்லாம் எதுவும் போடலாமா, வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ இந்த மாய்ஸ்சரைசரே எனக்கு போதும் தானே. அப்போ நான் சிடிஎம் பண்ணுறப்போ அதில் மாய்ஸ்சரைசருக்கு வந்து இதை ஆட் பண்ணலாமா, இதை வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, இப்போ நம்ம சிடிஎம் ப்ராசஸ்லேயே வந்து நிறையா பேர் கேட்பாங்க சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணுறப்போ சன்ஸ்க்ரீன் தான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு, அதுவே வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கக்கூடாது, ஸ்கின் ஃபினிஷ்லேயே இருக்கணும், வீட்டில் இருந்தாலுமே மோஸ்ட்டாக வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் மாய்ஸ்சரைசராக இதெல்லாம் போட்டிங்கன்னா யாராவது பார்த்தா என்னம்மா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆயிலியாக தெரியும், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணாலும் இல்லை வேணாம். எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் வந்து ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஷோல்டர் வலிக்க பண்ணதுக்கு ஏதாவது கொஞ்சம் ரிசல்ட்டாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம். இப்படி அநியாயமாக பிம்பிள் வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு. இது யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருப்பாங்க இல்லையா, அப்படியே ஃப்ளேக்ஸாக இருக்கும், தோல் வந்து உறிஞ்ச மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு. எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். கடைசி என்னதாமா சொல்ல வர அப்படின்னா, எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒர்க் ஆகலை. சில பேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, சில பேர் வந்து ஒர்க் ஆகலை சொல்கிறாங்க, சில பேர் எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நல்ல ரிசல்ட் இருக்குது, நான் பார்த்த வீடியோ வச்சு நான் சொல்கிறேன் ரெண்டு நாளே நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் இதை வந்து செஞ்சு சேலும் பண்ணிகிட்ருக்காங்க, வித்துட்டும் இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நான் போட்டுட்டு நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க, நிறையா வாங்குறாங்கங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் என் கை காசு போட்டு நெய் வாங்கி நான் மாய்ஸ்சரைசர் பண்ணி நான் யூஸ் என்னோடய ஸ்கின்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கு, ஸோ நான் எனக்கு ஒர்க் ஆகலைன்னா நான் ஒர்க் ஆகலைங்க, இது ஒர்க் ஆகலை, இது எதுக்கு அப்படின்னு நான் சொல்லத்தான் செய்வேன். என்ன யாரும் எதுவும் கேட்க முடியும், இதை எதுக்கு தான் யூஸ் பண்ணலாம் சோதிக்கிறாங்க. சரி, அப்போ இதை எதுக்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு பாடி பட்டராக யூஸ் பண்ணலாம், அமேசிங்காக ஒர்க் பண்ணுது. இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து பாடி வந்து ட்ரையாக இருக்கும், பாடி சொல்கிற ஃபேஸ் இல்லை, பாடி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ளேக்கி, கால்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளேக்கியாக அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, ஈவன் நார்மல் ஸ்கின் இருக்கவங்க கூட பாடிக்கு வந்து இதை பாடி பட்டராக யூஸ் பண்ணலாம், அமேசிங்காக ஒர்க் பண்ணுது இது. நான் ஃபேஸ்க்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்பவே நான் வந்து இதை கைக்கு காலுக்கு உடம்புக்கு இதுக்கெல்லாம் தான் தேய்ச்சி பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆச்சு. இன்னொன்று இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்மெல்லு, அந்த நெய்யோட ஸ்மெல் நம்ம போட்டிருக்கோம்னா நம்ம பக்கத்தில் யாராவது நின்னாங்கனாலே அந்த நெய் வாசம் வந்து அடிக்கும், அந்த ஒரு கொஞ்சமாவது அடிக்கும், அது ஒன்று தான் இதில் மைனஸ். பட் பாடி பட்டராக இதை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து மோஸ்ட்டாக நான் எல்லாத்தோட கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை கொடுத்துட்றேன். மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் நான் லேட் ஆகலாம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நைட் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மார்னிங் அந்த மாதிரி பண்ணுறது, அது மாதிரி நான் கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். பட் ரிப்ளை பண்ணாமலாம் இல்லை, அன்வான்ட் கமெண்ட்ஸ்லாம் மட்டும் தான் நான் இக்னோர் பண்ணிடுறேன், மற்றபடி எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கன்வே ஆகும். மற்றது பாய் ஃப்ரம் நிவி. பெரிய டிஸ்க்ளைமர் என்னென்னா, இது என்னோட ரிவ்யூ, என்னோட பர்சனல் ரிவ்யூ, எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதோட ரிவ்யூ தான் இது, அவ்வளோதான்.